ஹாய் நான் யார் காசிம் உங்களில் சகோதரன் உங்களில் ஒருவன் நான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக ஒரு சூப்பரான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போவோங்க குஜராத்தில் சூரத்து நகரில் ஃபேண்டா ஆம்லெட் வந்து ஃபேமஸ் செம்ம ஃபேமஸ் வேற லெவல் ஃபேமஸில் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அதோடைய விலை வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் நம்ம ஊரில் சும்மா கலக்கின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆம்லெட்னு கேள்விப்பட்டிருப்போம் கொத்துன்னு கேள்விப்பட்டிருப்போம் அங்கே வந்து வேறு லெவலில் வந்து ஃபேண்டா ஆம்லெட் வந்து கஸ்டமருக்கு வந்து செஞ்சு தராங்க இது கஸ்டமர் மத்தியில் வந்து மிகுந்த வரவேற்பை வந்து பெற்று இருக்குங்க இதுக்காகவே தனி உணவு பிரியர்கள் வந்து அங்கே வாங்கிட்டு போகிறாங்க உணவில் நம்ம வந்து இப்போ பழக்க வழக்க முறையில் வந்து எது வித்தியாசமாக இருக்கோ அதை தான் மக்கள் வந்து ஆர்வமாக விரும்புகிறாங்க ஆர்வமாகவும் வாங்குறாங்க அதில் இது ஒரு புதுவிதமான விதமான முயற்சியை இது இருக்குங்க பார்க்கும்போதே சமையா லுக்காக இருக்குதுங்க பொதுவாக ஒவ்வொருக்கும் தம்மனுடைய தாய் மண்ணுல அது ஒரு தனி பாசம் தனி பிரியங்க அந்த வகையில் வந்து ஏ ஆர் ரஹமான் சார் கூட ஒரு பாட்டு பாடி இருப்பாங்க தாய் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு தாயே ஒன் பெயர் சொல்லும் போது இதயத்தை பின்னாலே பாயுமே அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் வந்து அனைவரையும் கவர்ந்து கொண்டு வாங்க அந்த வகையில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து தேசிய கீதம் வந்து ஒழிச்சிருக்காங்க அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில அந்த சமயத்தில் ஒரு சிறுவன் வந்து அந்த வழியால் வந்து சென்று கொண்டிருக்கும் போது இந்த தேசிய கீதம் வந்து அந்த சிறுவனுடைய காதில் வந்து எதிரொலித்ததனுடைய

பேர் தடுப்பூசியை போட்டுக்கிட்டா சிறந்த எதிர்பார்கள் கிடைக்கும் என்ற ஒரு ஆய்வின் தகவல் வந்து இருக்குங்க மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்களோ அதை கண்டிப்பா போட்டுக்கிட்டாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கோவிஷீல்டு போட்டுக்கிட்டேன் இரண்டாவது டோஸும் கோவிஷீல்டு தான் ஆனால் அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் வந்து இந்தியாவில் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அது வந்து இரண்டு தவணைகள் போட வேண்டிய அவசியமே இல்லையாங்க ஒரு தவணை போட்டால் மட்டும் போடு போதுமாங்க கண்டிப்பாக அனைவரும் வந்து தடுப்பூசி போடுங்க கொரோனாவிலிருந்து விழிப்புணர்வு பெறுவோம் இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் இதில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கும் உள்ளதுங்க

விதமான இயந்திரத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க என்கின்ற தகவலும் உள்ளதுங்க இதன் மூலம் வந்து தண்ணீர் இல்லாத மக்களுக்கு பயன் அளிக்கும் பயன் பெறுவார்கள் என்றே நம்புகிறேங்க கண்டிப்பாக இதன் மூலம் அவர்கள் வந்து சேவை தொடர வேண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்க கண்டிப்பாக இந்த விதமான கண்டுபிடிப்புகள் வந்து மக்களுக்கு மிகவும் பயன் அளிக்கும் வகையிலேயே இருக்குங்க நிறைய தகவல்கள்லாம் உங்களுக்கு பயன் அளிச்சிருக்கோம் என்று என்ன நம்புகிறேன் மறக்காமல் நம்ம யார் காசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான தட்டுக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்பாங்க ஓகே பாய்ங்க